சென்னையில் முதல் முறையாக பத்ரசால ராமர் தரிசனத்துடன் வெண்ணையில் செய்யப்பட்ட 20 அடி உயர அனுமார் தரிசனம் நடைபெற்று வருகிறது. பக்த சேவா டிரஸ்ட் சார்பில் கடந்த 8 ஆண்டுகளாக ஆன்மீக நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது சென்னை தியாகராய நகரில் உள்ள கிருஷ்ணசுவாமி திருமண மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஆந்திராவில் புகழ்பெற்ற பத்ராசல ராமர் கோயிலில் உள்ள ராமரை போல அதே அலங்காரத்தில் இங்கு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 20 அடி உயரத்தில் 100 கிலோ வெண்ணையால் செய்யப்பட்ட அனுமார் சிலையும் தரிசனத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது. நேற்று தொடங்கி இந்த நிகழ்வும் நாளை வரை நடைபெறுகிறது. 2ஆம் நாள் நிகழ்வில் சீதா தேவிக்கு 1008 புடவைகளால் பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. நம்ம வந்து சுவாமிக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படிங்கறத வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து 2ஆம் நாள் வந்து 1008 புடவையினால் வந்து சீதாதேவிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அந்த புடவையை வந்து பிரசாதமாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து கல்யாண உற்சவம் வந்து நடந்துட்டுருக்கு. அதன் தொடர்ச்சியாக நாளைக்கு வந்து கனகாபிஷேகம் அப்படின்னு பண்ணுறோம். 20 அடி உயரத்தில் வந்து 100 கிலோ வெண்ணெயில் வந்து நம்ம ஹனுமாரை வந்து தயார் பண்ணியிருக்கோம். சமீபத்தில் நடந்து முடிந்த TNPSC Group 4 தேர்வுக்கான இறுதி விடைத்தால் OMR நகலை பணி நியமன பட்டியல் வெளியிடுவதற்கு முன் வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. TNPSC Group 4 தேர்வு முடிந்தவுடன் பணி நியமன அறிவிப்பிற்கு முன்னதாக விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி விடைத்தாள் மற்றும் OMR தாள் நகலை வெளியிட உத்தரவிடக் கோரி பழனியைச் சேர்ந்த முத்துலட்சுமி, திருச்சியைச் சேர்ந்த முத்துச்செல்வம் உள்ளிட்ட தேர்வர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். ஆசிரியர் தேர்வு வாரியம், TNUSRB மற்றும் நீதித்துறை பணி தேர்வுகள் நடந்து முடிந்தவுடன் இறுதி விடைத்தாள் மற்றும் OMR தாள் நகல் வெளியிடப்படும் என்றும் இதில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படுகிறது என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் TNPSC பணி நியமன செயல்முறை முடிந்த பிறகு இறுதி விடைத்தாள் மற்றும் OMR தாள் நகலை வெளியிடும்போது வேலைவாய்ப்பில் முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என குற்றம் சாட்டப்பட்டது. இந்த மனு நீதிபதி மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி சமீபத்தில் நடந்து முடிந்த TNPSC Group 4 தேர்வுக்கான இறுதி விடைத்தாள் மற்றும் OMR தாள் நகலை பணி நியமன பட்டியல் வெளியிடுவதற்கு முன் வெளியிட உத்தரவிட்டார். கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறிந்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சட்டங்களை கடுமையாக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவை சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். புதிய சட்டத்தின்படி கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர்கள் மற்றும் விற்பனை செய்வோருக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, குற்றவாளிகள் பிணையில் வெளிவர முடியாத வகையில் விதிகளை கடுமையாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதை ஏற்றுக்கொள்வதாக கூறிய சட்ட அமைச்சர் ரகுபதி மசோதாவில் சேர்க்கப்படும் என கூறினார். விவாதங்களுக்கு பிறகு சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பில் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவித்தார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை உடனே கொண்டு வர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை என அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா குறித்து அமைச்சர் முத்துசாமி பதிலளித்து பேசினார். அப்போது பூரண மதுவிலக்கு என்பதில் தங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றும், ஆனால் பூரண மதுவிலக்கு உடனே கொண்டு வர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். படிப்படியாக மதுபான கடைகளை குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என கூறிய அமைச்சர் முத்துசாமி, ஒரு கடையை மூடினால் மற்ற கடையில் குவிந்து குடிமகன்கள் மதுபானங்களை வாங்கி அருந்துவதாக கூறினார். எனவே பூரண மதுவிலக்கு என்பதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். அரசு விற்கும் மதுவில் கிக் இல்லாததால் குடிமகன்கள் கள்ளச்சாராயத்தை நாடி செல்வதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வலியுறுத்தி பாமக சட்டப்பேரவை தலைவர் GK மணி பேசியதற்கு பதிலளித்த அவர், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி என சுற்றியிருக்கும் மாநிலங்களில் மது விற்கும் போது தமிழ்நாட்டை மட்டும் எப்படி பற்றி கொள்ளாத கற்பூரமாக பாதுகாக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. இதில் அனைத்து துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. இதனிடையே மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும், நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க கோரியும் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானங்கள் இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டன. 9 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் அவையை சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார்.